இன்னைக்கு வந்து கறிவேப்பிலை பொடி ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதை பற்றி அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கால் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, கால் ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு, 6 வெரை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளது, அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு கால் ஸ்பூனு, பூண்டு ஒரு 5 பல், கருவேப்பிலை, சால்ட்டு, புளி, இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதுக்கு இது வந்து மெகா மேஜிக் ஃப்ளோ, இதில் வந்துட்டு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒவ்வொரு ட்ராப்பாக மட்டும் ஊற்றி இதில் வந்து எல்லாமே வறுக்க போகிறோம். இதுக்கு தேவையான ரன் பண்ணுறதுக்கு, சாப் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் சாப்பர், அப்புறம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்பியர் வந்து ஃப்ரை பேனுக்கு பதிலாக நான் சாஸ்பேன் வந்து 2.8 லிட்டர்ஸ் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ட்ராப் தான் எண்ணெயை விட போகிறேன் நான் இப்போ இதில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்க போகிறோம். எப்பயுமே வந்து அனல் வந்து குறைவான அனலாக தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த கறிவேப்பிலை வந்து நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், சரிங்களா? ஓகே. அது ஸ்க்ரீன்ல பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா சூப்பராக பொடி ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி நம்ம இந்த ஃபேன்ல போட்டு வதக்க போறோம். புளி மட்டும் ஒரே ஒரு ட்ராப் நெய் விட போகிறேன். இது வந்து மீடியம் மேஜிக் ஃப்ளோ. நம்ம வந்து இதில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். எவ்வளோ நெய்யினுடைய அளவு எவ்வளோன்றதை கூட காட்டுது பாருங்கள். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நெய் யூஸ் பண்ணுறன்றதை காட்டுது பாருங்கள். பூண்டு வச்சிருக்கோம்ல, அந்த பூண்டு போட்டு வதக்க போகிறோம். இந்த நெய்யில் மிதமான அனலில் நெய்யை வதக்குறோம், நெய்யில் பூண்டை போட்டு வதக்குறோம். இப்போ இந்த பொடியெல்லாம் வந்து சேர்க்குறோம். பொடியெல்லாம் சேர்த்து இந்த நெய்யோட பூண்டு போட்டு வதக்கியாச்சு, அதில் வந்து இந்த பொடியை போட்டு வதக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடியை வந்து சாதத்துக்கு வச்சு நம்ம ஒரு துளி நெய் போட்டுக்கிட்டு சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், வெறும் பொடியை சாப்பிட்லாம். இந்த பொடினால் நமக்கு இந்த கறிவேப்பிலை வந்து நமக்கு முடி வந்து நல்லா கருமையாக காட்டும், அதே மாதிரி இளமை வந்து கூடும். நம்ம தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதாவது சோரியாசிஸ் சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் வந்து குணப்படுத்தும். ரெண்டாவது ஜீரண சக்தி வந்து நல்ல பசியை தூண்டும். நல்லா இந்த பொடி வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.